ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க போது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு கல்லூரி திறப்பு எப்போது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் தான் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் ஆகிட்டுருக்கு. சரியா, தமிழகத்தில் கொரோனா பரவலுக்கு பின் கல்லூரிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதெல்லாம் தெரிஞ்சதுதான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் 7 முதல் பொறியியல் மாணவர்களுக்கு மீண்டும் நேரடி வகுப்புகள் நடத்தப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு வெளியிட்டது. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2, 3 மற்றும் 4 இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வரும் 16 முதல் வகுப்புகள் தொடங்கப்படும் எனவும், அடுத்த செமஸ்டருக்கான பாடத்திட்ட பகுதிகள் ஜூன் 16 வரையில் நடக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 18 முதல் செய்முறை தேர்வுகளும் ஜூன் 28 முதல் நடப்பு கல்வியாண்டுக்கான இறுதி செமஸ்டர் தேர்வும் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கோடை விடுமுறை விடுவிட்டு புதிய கல்வியாண்டிற்கு வகுப்புகளை நடத்த ஆகஸ்ட் 10 முதல் கல்லூரிகள் திறக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அதாவது ஆகஸ்ட் 10 தான் நமக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த செமஸ்டர் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.